காவல்துறைக்கும் சேர்த்து நம்ம போராட வேண்டியதாக போயிடுச்சு. குஜராத் மாடல் பற்றி இல்லை, மொத்த காவலர்களும் வீதிக்கு வந்து போராடுற நிலைமை வந்துடுச்சு. அந்த நிலைமை வருவதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சியை கைப்பற்றணும். முதல்ல காவலர்கள் நம்மளை காப்பாற்றுறது இல்லை, காவலர்களை நாம் வந்து காப்பாற்றணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அது குறிப்பாக குறிப்பாக பெண் காவலர்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அட, நீதிபதிக்கு 2 மாதம் லீவ் இருக்குங்க, நாட்டை பாதுகாக்கிற இராணுவ வீரனு கூட 2 மாதம் விடுமுறை இருக்கு, காவல்துறை கிடையாது. அதில் ஏதோ பாகிஸ்தான் பார்டர்லேயே பயணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சாலையில் குவிச்சிருவாங்க, வெயிலில் நிற்கணும். அது நம்ம பெண்கள்லாம் போகமா இருக்கிறோம், ஒரு அவசர தேவை கூட எங்கேயும் போக முடியாது, ஒரு நடமாடும் கழிவறை கூட இருக்காது, எங்கேயும் போக முடியாது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும், பாவமாக இருக்கும். இது எதுக்குது? மறுபடியும் இந்த காமராஜரை தான் ஞாபகப்படுத்த வேண்டியது. வண்டியில் போயிட்டுருக்காரு ஒரு அம்பாசிடர், பழைய ஆள் அம்பாசிடர், அந்த மாதிரி சைரன் வச்ச வண்டி வாங்கி 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 போயிட்டுருக்கு. ஏ ஏ ஏய், அவனை நிப்பாட சொல்லு, இங்கே வா. எங்கே போகிற ஐயா? பாது, ஏன் நான் செத்தா போயிட்டேன், சங்குதிட்டு போயிட்டுருக்கா, இங்கே வா ஐயா, உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன் பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன், சொந்த நாட்டுக்குள்ளே போகிறேன். ஏப்பா, வண்டி தேண்ட செலவு, பெட்ரோல் செலவு, போய் போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்து போப்பா. இங்கே அப்படியா? இவங்க ஓட்டு கேட்க வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டி பிடிப்பாங்க, ஆரத்தி எடுக்கும்போது அப்படியே நல்லா குழுது பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஆசிட்டை வச்சு மூஞ்சில் ஊற்றிடுவாங்கன்னு பயம் இருக்கிறது இல்லை. அப்போ ஒருத்தர் 2 பேர் செஞ்சு விட்டால் தானே பயம் வரும். ஆரத்தி எடுக்கும்போது போட கூட ரொம்ப இது பண்ணுறது ஓடுறது. அதில் இந்த ஈரோடு கலக்கில் அவங்க பண்ணது, துணி துவச்சி கொடுத்தாங்க, வாசலில் கோலம் போட்டாங்க, மாவாட்டி கொடுத்தாங்க, சோறாச்சி ஊற்றுனாங்க, ஆ சேலையெல்லாம் துவச்சி போட்டாங்க. அதுக்கால ஒரு ஓட்டுப்படுத்துகிற பாடு இவங்கள, அதை வாங்கிக்கிட்டு நாட்டப்படுத்துகிற பாடு அவங்க. அம்மாடி அம்மாடி, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என் தேவை பார்த்து பண்ணி கொடுங்க நியாயமாரு, இதை பார்த்து பண்ணி கொடுங்க. எவ்வளோ காலத்துக்கு கத்துறது பாருங்க. இது உண்மையிலே நம் நாடு வந்து, நாம் வந்து இந்தியன், இந்த நாட்டின் குடிமகன் என்று சொல்லிக்கொள்வதற்கு வெக்கப்படுகிற அளவிற்கு இவர்கள் செயல்கள் இருக்கிறது. குறிப்பாக அண்மை காலங்களில் இவர்கள் செய்கிறது, இவர்கள் எல்லாம் பேசுவதெல்லாம் வாய்களியே, ஆ அவர் இஸ்லாமிய கைக்கூலி, ஆ இவர் கிறிஸ்தவ கைக்கூலி. உண்மையிலேயே கிறிஸ்தவ கைக்கூலி ஆர்எஸ்எஸ் தான், உண்மையிலேயே பிஜேபி தான், உண்மையிலேயே சத்தியமா அவன் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் கிறிஸ்தவ கைக்கூலி. ஏன்னா இந்த நாடை நாடாக்குனவன் கிறித்தவன், அதுக்கு இந்தியான்னு பேர் வச்சவன் கிறித்தவன், இந்துன்னு ஒரு மதம் இருக்குல்ல, இந்து இந்துன்னு அந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் கல்கட்டா ஆளுநர் அந்த அவன் போட்ட கையெழுத்துல அந்த மதமே வருது. அதுக்கு முன்னாடி பௌத்தம் தனி, சீக்கியம் தனி, சமணம் தனி, வைணவம் தனி, சைவம் தனி, தனித்தனி சமயங்கள் எல்லாம் ஒன்றாக்கப்பட்டது. அந்த சட்டத்தை போட்டவனே வெள்ளக்காரன். இப்போ யார் கிறித்தவ கைக்கூலி? பீச்சக்காரப்பட நீ தாண்டா கிறித்தவ கைக்கூலி, பைச்சக்கார ஓடி ஓடி போய் அப்படின்னு ஒன்று பிரிட்டனில் போய் நின்றுக்கிறது, அப்படின்னு அமெரிக்காவில் நின்றுக்கிறது. அதெல்லாம் எவன் நாடுங்க ஒப்பம்ட்டு நாடா? அங்கே எதுக்கு போகிற? எகிப்தில் போய் அவன் கொடுக்குற தொப்பியை வச்சுக்கிறது, ஆனால் சொந்தவருக்கு வந்தால் தொப்பி அவன் நான் மாட்ட மாட்டேன், முடி கலைஞ்சிரும், மாட்ட மாட்டேன். ஏன்னா இங்கே இது இங்கே இது இங்கே அது இல்லை அரசியல், அங்கே தொப்பி வைக்கலன்னா தள்ளி விட்டுருவான். எப்படி இருக்கு பாருங்க, பூரா நடிப்பு, பூரா நடிப்பு. இந்த மாட்டுக்கறியை விற்று தான் ஏதோ காசு சம்பாதிக்கிறாங்க, அது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு பூரா இஸ்லாமியங்கிறத்தவன் நாடு, வெக்கமில்லாம அவன் காசு வாங்கி தின்னு விட்டு அவனை. காஷ்மீர் இருக்க இஸ்லாமியெல்லாம் இந்தியா, இந்தியாவுக்குள்ளவா? இங்கே இருக்க இஸ்லாமிய பாகிஸ்தானுக்கு போ. ஏன்டா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களாடா எல்லா பேர்லாம்? என்னடா உங்களுக்கு படிப்பிக்கிறாங்க? அன்னைக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் பேசுகிறாரு, காஷ்மீர் இந்தியாவுக்குள்ளே இருந்ததா இல்லையா? இருந்தது இல்லைப்பா, வரலாறு படிப்பா. ஏய் இருந்தது இல்லைப்பா, மணிப்பூர் இருந்ததில்லை, காஷ்மீர் இருந்ததில்லை, இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஏதோ ஐயா பார்த்துக்கிறங்க, இன்னும் ஒரு முறை வந்துருச்சு. ஐயா ரஜினிகாந்த் சொன்னதான், ஆண்டவனாலேயும் காப்பாற்ற முடியாது. கதையை முடிச்சு விட்டுருவேன்.
அவர் ஒற்றகட்சி ஆட்சி முறையை நோக்கி போகிறாரு. அவர் அதிபர் தேர்தல் தான், அவர் என்ன நினைக்கிறாரோ அது தான். இவங்கெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீதிமன்றம், இந்த மத்திய புலனாய்வுத்துறை, தேர்தல் ஆணையம், அப்புறம் இதெல்லாம் நம்ம வருமான வரித்துறை, அதெல்லாம் நம்ம தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, தனித்த அதிகாரம் கொண்டது, அரசியல் தலையீடு, ஆட்சியாளர் தலையீடு எல்லாமே எங்கும்னு நினச்சிருந்தோம். நோ, அப்படி கிடையாது. இன்றைய ஆட்சியாளர்களின் கை விரல்கள் அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். திடீர்னு வருமான வரித்துறை, ஆ சரி அது சோதனை. அதை விட ஒன்று பவர்ஃபுல், அது என்னடா, அமலாக்கத்துறை, சிபிஐ, அதுதான் பெரிய விசாரணை, மத்திய புலனாய்வு. அதை விட அவ என்ஐஏ, இப்போ என்ஐஏ தானே பெருசு. அப்போ இந்த சிபிஐ கலைச்சி விட்டுரு, எதுக்கு தண்டை சம்பளம்? அமலாக்கத்துறை தானே பெருசு, அவர் தானே நல்லா இது பண்ணுவார்ன்ற, அப்போ வருமான வரியை கலைச்சி விட்டுரு. என்னத்துக்கு இது? பாருங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க பாருங்க. பைத்தியக்கார கூட்டம்ங்க அது. நீங்கள் வேற ஒரு தீர்ப்பு வருது, மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் செய்யப்படுத்தினாருன்னு அவர் மேலே தீர்ப்பு வருது. நீதிமன்றம் சொல்லுது அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி. இங்கே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், இவர் குற்றவாளி என்று, குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படும் வரை இவர் குற்றவாளி. ரெண்டுமே நீதிமன்றம் தாங்க சொல்லுது. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கீழமை நீதிமன்றம் இருக்கும், மாவட்ட நீதிமன்றம் எல்லா இடத்துலையும், அங்கே ஒரு வழக்கு போகும். எதுக்கு பிரச்சனை? அவர் மேலே போய் ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக்கிட்டோம்னு இவர் தண்டிச்சு விட்டுருவார். இவர் மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்துக்கு வரணும், அடுக்கடுக்காகத்தான் நீங்கள் போகணும், டப்புன்னு போயிடக்கூடாது. இங்கே வந்தீங்கன்னா அது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நடக்கும். நடந்தோடனே இவர் எதுக்கு பிரச்சனை? விடுதலை செஞ்சு விட்டுருவோம், விடுதலை செஞ்சு விட்டுருவார். இப்போ இவர் மேலே வழக்கு போட்டார் பாருங்க, அவர் உச்ச நீதிமன்றம் போவார். உச்சநீதிமன்றத்தில் தண்டிச்சு விட்டுருவான், குற்றவாளின்றான். இங்கே நிரபராதின்னு விடுதலை செஞ்சவன் குற்றவாளியா, இங்கே முதல்ல தண்டிச்சவன் குற்றவாளியா, இல்லை இப்போ தண்டனை கொடுத்துருவன் குற்றவாளியா, எப்படி இருக்குது பாருங்க. இப்போ ஒரு குற்றவாளி என்று நீங்கள் தண்டிக்கிறீங்க, அப்போ என்னை நிரபராதின்னு சொன்ன விடுதலை செஞ்ச நீதிபதி குற்றமற்றவரா, அவர் குற்றவாளியா இல்லையா? நாட்டில் உயர்ந்த நீதி உச்ச நீதிமன்ற நீதி தானா? இந்த நீதிமன்றங்கள் எதற்கு? கலைச்சி விட்டுருங்க. உச்சநீதிமன்ற கிளைகளை எல்லா இடத்துக்கும், இப்போ எப்படி உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்குது, அது மாதிரி உச்சநீதிமன்ற கிளை எல்லா மாநிலம் எல்லா இடத்துலையும் கொண்டாந்துரு. ஒரே வழக்கு, ஒரே தீர்ப்பு, முடிஞ்சிடும். அப்படி இல்லையே. சாதாரண மக்கள் ஒரு வழக்குக்கு போனால் 10 ஆண்டுகள் நிலுவையில் கிடக்க அந்த வழக்கு. ஆனால் அரசியல் தலைவர்கள் போனால், இந்த பாருங்கள், இரட்டை இலை சின்னம் யாருக்கு கொடுக்கப்படுவது? காலையில் வழக்கு, சாயந்தரம் தீர்ப்பு. அதிமுக போட்ட பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா? காலையில் வழக்கு, சாயந்தரம் தீர்ப்பு. ஆனால் சாதாரண மக்கள் குடிகள் ஒரு வழக்குக்கு போனால், ஒரு சிக்கல் பிரச்சனைன்னு போனால் 10 வருஷம் 12 வருஷம் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள். அப்போ எங்கே இருக்கு சட்டம், நீதி சரியாக இல்லை, சமமாக இல்லை, அதான் பிரச்சனை. குஜராத்தில் நடந்த கலவரத்துக்கு அந்த நாட்டின் முதலமைச்சருக்கும் மாநில முதலமைச்சருக்கும் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்ம ஆள் அமித்ஷாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுதுங்க உச்சநீதிமன்றம். காவல்துறையை, உளவுத்துறையை தன் கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு முதல்வருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அந்த கலவரத்துக்குன்னு ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை சொன்னவருக்கு ஒரு பரிசு, கேரள ஆளுநர் 5 வருஷம். இது ஒரு நாடு. எனக்கு தெரிஞ்சு 7 விழுக்காடு செல்வந்தர்கள் இந்த நாட்டில் நாம் வாழ்வதற்கு இந்த நாடு தகுதியற்றதாயிருச்சுன்ட்டு பல்வேறு நாடுகளில் இந்த நாட்டு குடியுரிமையை ரத்து செஞ்சுட்டு பல்வேறு நாடுகளில் போய் குடியேறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்கள் இருக்கு, ஆனால் அவங்க என்னோட தொடர்பு இருக்காங்க. நீங்கள் தான் நாட்டை விட்டு போயிட்டே இல்லை, அப்புறம் எனக்கு இருக்கிறத நீ ஒருத்தனாவது வந்து காப்பாற்றுவாய் நம்பிக்கலான்னா உன்னோட பேசிட்டு கிடக்கிறோம், எதாவது பண்ணுறா அப்படின்னு. அந்த மாதிரி என்னை கேட்டால் நம்ம கூட பாஸ்போர்ட் இதெல்லாம் கொடுத்து விடலாம். இங்கே போய் நித்யானந்தா மாதிரி ஒரு தீவை கீவை கரெக்ட் பண்ணிக்கிட்டு கைலாசு எதையாவது ஒன்று உருவாக்கிட்டு போகலாம். இப்படி ஒரு கொடுமையான நிலையில் நின்று கொண்டிருக்கிற
இந்த நாடும் மக்களும் அதை காப்பாற்ற வேண்டிய இந்த அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. ஐயா கல்லு நல்லசாமி அவர்கள் சொன்னது போல இந்த கொடுந்தி நாடெங்கிலும் பற்றி பரவுவதற்கு முன்பு இதை கட்டுப்படுத்தணும். ஒரு வலிமை மிக்க இராணுவத்தை வைத்திருக்கிற ஒரு நாடு, வலிமை மிக்க காவல் படையை வைத்திருக்கிற மாநிலம், 90 ஆண்டுகளை நெருங்கப் போகிறது, இன்னும் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரியது, மிகுந்த வேதனைக்குரியது. அதை எந்த சர்வதேச சமூகமும் கண்டிக்கலை. இந்தியாவில் பிற மாநிலங்களில் யாரும் இதை பேசலை. இங்கே பாருங்க, ஒரு திருட்டு வழக்குன்னு ஆந்திர காவல்துறை வந்து நம்முடைய கிருஷ்ணகிரியில் வந்து நம்ம பெண்களை கைது பண்ணி கொண்டு போய் அவர்களை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புகள் மிளகா பொடியை தூவி, எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இவர்கள் எப்படி கண்டிப்பார்கள்? ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தானே 20 பேரை சுட்டு, மரக்கட்டை கட்டையிலையும் என்று இருந்துச்சு, செத்துப்போன உயிரற்ற உடல்லையும் நம்பர் போட்டு வச்சுருந்தான். ஒரு மயிலை சுட்டு அந்த காட்டுக்குள் போட்டிருக்க முடியாது என் உடன் பிறந்தார்களே. ஒரு மானை சுட்டு போட்டிருக்க முடியாது. ஒரு காட்டு எருமையை சுட்டு நீங்கள் போட்டிருக்க முடியாது. ஆனால் 20 தமிழர்களை சுட்டு காட்டுக்குள் போட்டிருந்தான், ஒரு நடவடிக்கை இல்லை. ஒரு கொந்தளிப்பு இல்லை, ஒரு கண்டிப்பு இல்லை, ஒரு போராட்டம் கிடையாது. அன்னைக்கும் போராடியவர்கள் நாம் தான். அதனால் இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு காலம் உருவாகி கொண்டிருக்கிறது, நாம் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே 24 தேர்தல் என்பது கடுமையான நமக்கு ஒரு போர்க்களம். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எல்லோரும் நாம் பணியாற்ற வேண்டும்.